பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், லூக்கா சுவிசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். லூக்கா 13 அதிகாரத்திலிருந்து மொத்தம் 60 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. பிலாத்து யாருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடே கலந்திருந்தான்? விடை: சில கலிலேயருடைய இரத்தத்தை. லூக்கா 13 அதிகாரம் 1 வசனம். கேள்வி எண் 2. பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடே கலந்த செய்தியை இயேசுவுக்கு அறிவித்தவர்கள் யார்? விடை: அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர். லூக்கா 13 அதிகாரம் 1 வசனம். கேள்வி எண் 3. நீங்கள் டேஸ் போனால் டேஸ் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று இயேசு கூறினார். விடை: மனந்திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று. லூக்கா 13 அதிகாரம் 3 வசனம். கேள்வி எண் 4. எங்கே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது? விடை: சீலோவாமிலே. லூக்கா 13 அதிகாரம் 4 வசனம். கேள்வி எண் 5. ஒருவன் தன் எந்த தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான்? விடை: திராட்சை தோட்டத்தில். லூக்கா 13 அதிகாரம் 6 வசனம். கேள்வி எண் 6. ஒருவன் எந்த மரத்திலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை? விடை: அத்தி மரத்திலே. லூக்கா 13 அதிகாரம் 6 வசனம். கேள்வி எண் 7. ஒருவன் தன் அத்தி மரத்திலே எத்தனை வருஷமாய் கனியை தேடி வந்தார்? விடை: 3 வருஷமாய். லூக்கா 13 அதிகாரம் 7 வசனம். கேள்வி எண் 8. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? யார் யாரிடம் கூறியது? விடை: தோட்டத்து எஜமான் தன் தோட்டக்காரனிடம். லூக்கா 13 அதிகாரம் 7 வசனம். கேள்வி எண் 9. இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை டேஸ் கொத்தி டேஸ் போடுவேன் என்று தோட்டக்காரன் தன் எஜமானிடம் கூறினான். விடை: சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் என்று. லூக்கா 13 அதிகாரம் 8 வசனம். கேள்வி எண் 10. கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம், யார் யாரிடம் கூறியது? விடை: தோட்டக்காரன் தோட்டத்து எஜமானிடம். லூக்கா 13 அதிகாரம் 6-9 வசனங்கள் வரை. கேள்வி எண் 11. டேஸ் நாளில் இயேசு ஜப ஆலயத்தில் டேஸ் பண்ணி கொண்டிருந்தார். விடை: ஓய்வு நாளில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். லூக்கா 13 அதிகாரம் 10 வசனம். கேள்வி எண் 12. எத்தனை வருஷமாய் ஒரு ஸ்திரீ எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள்? விடை: 18 வருஷமாய்.
லூக்கா 13:11. கேள்வி எண் 13. 18 வருஷமாய் டேஸ் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ டேஸில் இருந்தாள். விடை: பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ ஜெப ஆலயத்தில் இருந்தாள். லூக்கா 13:11. கேள்வி எண் 14. இயேசு ஜெப ஆலயத்தில் யாரை கண்டு தம்மிடத்தில் அழைத்தார்? விடை: 18 வருஷமாய் நிமிரக்கூடாத கூனியை. லூக்கா 13:11-12. கேள்வி எண் 15. ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய், யார் யாரிடம் கூறியது? விடை: இயேசு 18 வருஷமாய் நிமிர முடியாத கூனியிடம். லூக்கா 13:11-12. கேள்வி எண் 16. இயேசு 18 வருஷமாய் நிமிரக்கூடாத கூனியின் மேல் டேஸ் வைத்தார். விடை: தமது கைகளை. லூக்கா 13:13. கேள்வி எண் 17. நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தியது யார்? விடை: 18 வருஷமாய் நிமிர முடியாமல் இருந்த கூனி. லூக்கா 13:13. கேள்வி எண் 18. வேலை செய்கிறதற்கு டேஸ் உண்டே. விடை: 6 நாள் உண்டே. லூக்கா 13:14. கேள்வி எண் 19. இயேசு எந்த நாளிலே கூனியை நிமிரச் செய்தார்? விடை: ஓய்வு நாளிலே. லூக்கா 13:13-14. கேள்வி எண் 20. இயேசு ஓய்வு நாளிலே கூனியை சொஸ்தமாக்கினபடியால் கோபம் அடைந்தது யார்? விடை: ஜெப ஆலய தலைவன். லூக்கா 13:14. கேள்வி எண் 21. வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, யார் யாரிடம் கூறியது? விடை: ஜெப ஆலய தலைவன் ஜனங்களிடம். லூக்கா 13:14. கேள்வி எண் 22. ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கல் ஆகாது, யார் யாரிடம் கூறியது? விடை: ஜெப ஆலய தலைவன் ஜனங்களிடம். லூக்கா 13:14. கேள்வி எண் 23. இயேசு மாயக்காரனே என்று யாரை அழைத்தார்? விடை: ஜெப ஆலய தலைவனை. லூக்கா 13:14-15. கேள்வி எண் 24. உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் டேஸையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் டேஸ் காட்டுகிறதில்லையா என்று ஏசு ஜெப ஆலய தலைவனிடம் கேட்டார்? விடை: எருதையாவது கழுதையாவது தண்ணீர் காட்டுகிறதில்லையா என்று. லூக்கா 13:15. கேள்வி எண் 25. 18 வருஷமாய் ஒரு ஸ்திரீயை கட்டியிருந்தது யார்?
விடை சாத்தான். லூக்கா 13:16. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வியன் 26. 18 வருஷமாய் நிமிரக்கூடாத கூனி யாருடைய குமாரத்தி என்று இயேசு கூறினார்? விடை ஆபிரகாமின் குமாரத்தி. லூக்கா 13:16. கேள்வியன் 27. டேஸ் அனைவரும் வெட்கப்பட்டார்கள். விடை இயேசுவை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். லூக்கா 13:17. கேள்வியின் 28. ஜனங்கள் எல்லாரும் இயேசுவால் செய்யப்பட்ட டேஸ் குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். விடை சகல மகிமையான செய்கைகளை குறித்தும். லூக்கா 13:17. கேள்வியின் 29. தேவனுடைய ராஜ்யம் எதற்கொப்பாயிருக்கிறது, அதை எதற்கு ஒப்பிடுவேன், யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு ஜனங்களிடம். லூக்கா 13:17-18. கேள்வியின் 30. தேவனுடைய ராஜ்யம் டேஸ் விதைக்கு ஒப்பா இருக்கிறது. விடை கடுகு விதைக்கு. லூக்கா 13:18-19. கேள்வியின் 31. ஒரு மனுஷன் கடுகு விதையை எடுத்து எங்கே போட்டான்? விடை தன் தோட்டத்திலே. லூக்கா 13:19. கேள்வியின் 32. கடுகு விதை வளர்ந்து டேஸ் மரமாயிற்று. விடை பெரிய மரமாயிற்று. லூக்கா 13:19. கேள்வியின் 33. ஆகாயத்து பறவைகள் வந்து கடுகு மரத்தின் டேஸில் அடைந்தது. விடை கிளைகளில். லூக்கா 13:19. கேள்வியின் 34. புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது எது? விடை தேவனுடைய ராஜ்யம். லூக்கா 13:20-21. கேள்வியின் 35. ஒரு ஸ்திரீ புளித்த மாவை டேஸ் மாவிலே அடக்கி வைத்தாள். விடை 3 படி மாவிலே. லூக்கா 13:21. கேள்வியின் 36. ஒரு ஸ்திரீ புளித்த மாவை எதற்காக 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள்? விடை முழுவதும் புளிப்பதற்காக. லூக்கா 13:21.
கேள்வி எண் 37. இயேசு எங்கே பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார்? விடை: எருசலேமுக்கு. லூக்கா 13:22. கேள்வி எண் 38. ஆண்டவரே, டேஸ் சில பேர்தானா என்று இயேசுவிடம் ஒருவன் கேட்டான். விடை: இரட்சிக்கப்படுகிறவர்கள். லூக்கா 13:23. கேள்வி எண் 39. எதற்கு பிரயாசப்படுங்கள் என்று இயேசு கூறினார்? விடை: இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க. லூக்கா 13:24. கேள்வி எண் 40. டேஸ் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று இயேசு சொன்னார். விடை: அநேகர். லூக்கா 13:24. கேள்வி எண் 41. நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று சொல்லுபவர் யார்? விடை: வீட்டெஜமான். லூக்கா 13:25. கேள்வி எண் 42. நீர் எங்கள் டேஸ் போதகம் பண்ணினீரே என்று வீட்டெஜமானிடம் சொல்லுவீர்கள்? விடை: வீதிகளில். லூக்கா 13:26. கேள்வி எண் 43. எவர்களை தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாக காண்பீர்கள் என்று இயேசு கூறினார்? விடை: ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் சகல தீர்க்கதரிசிகள். லூக்கா 13:28. கேள்வி எண் 44. புறம்பே தள்ளப்பட்டவர்களுக்கு எவைகள் உண்டாயிருக்கும்? விடை: அழுகையும் பற்கடிப்பும். லூக்கா 13:28. கேள்வி எண் 45. எங்கிருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள்? விடை: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து. லூக்கா 13:29. கேள்வி எண் 46. டேஸ் பிந்தினோர் ஆவார்கள், டேஸ் முந்தினோர் ஆவார்கள்? விடை: முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். லூக்கா 13:30. கேள்வி எண் 47. நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், யார் யாரிடம் கூறியது? விடை: சில பரிசேயர் இயேசுவிடம். லூக்கா 13:31. கேள்வி 48. டேஸ் உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்று சில பரிசேயர் இயேசுவிடம் கூறினர். விடை: ஏரோது. லூக்கா 13:31. கேள்வி 49. எத்தனாம் நாளிலே தான் நிறைவடைவதாக இயேசு கூறினார்? விடை: மூன்றாம் நாளில்.
லூக்கா 13:32. கேள்வி எண் 50. நான் இன்றைக்கும் நாளைக்கும் டேஸ் துரத்தி டேஸ் சொஸ்தமாக்கி டேஸ் நிறைவடைவேன் என்று இயேசு சில பரிசேயரிடம் கூறினார். விடை: பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3 நாளில். லூக்கா 13:32. கேள்வி எண் 51. இயேசு யாரை நரி என்று குறிப்பிட்டார்? விடை: ஏரோது. லூக்கா 13:31-33. கேள்வி எண் 52. இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் டேஸ் வேண்டுமென்று இயேசு பரிசேயரிடம் கூறினார். விடை: நடமாட வேண்டுமென்று. லூக்கா 13:33. கேள்வி எண் 53. டேஸ் புறம்பே ஒரு டேஸும் மடிந்து போகிறதில்லை என்று ஏரோதிடம் சொல்லுமாறு இயேசு பரிசேயரிடம் சொன்னார். விடை: எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும். லூக்கா 13:33. கேள்வி எண் 54. தீர்க்கதரிசிகளை கொலை செய்த நகரம் எது? விடை: எருசலேம். லூக்கா 13:34. கேள்வி எண் 55. எருசலேம் நகரம் யாரை கல்லெறிந்தது? விடை: தன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை. லூக்கா 13:34. கேள்வி எண் 56. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக கர்த்தர் யாரை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தார்? விடை: எருசலேமின் பிள்ளைகளை. லூக்கா 13:34. கேள்வி எண் 57. உங்கள் வீடு உங்களுக்கு டேஸ் விடப்படும் என்று எருசலேமை குறித்து இயேசு கூறினார். விடை: பாலாக்கி. லூக்கா 13:35. கேள்வி எண் 58. டேஸ் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். விடை: கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர். லூக்கா 13:35. கேள்வி எண் 59. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லும் காலம் வருமளவும் எவர்கள் இயேசுவை காண்பதில்லை? விடை: எருசலேம் ஜனங்கள். லூக்கா 13:34-35. கேள்வி எண் 60. இயேசுவிடம் வர எவர்களுக்கு மனதில்லாமற் போயிற்று? விடை: எருசலேம் ஜனங்களுக்கு. லூக்கா 13:34. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கத்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.